அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நாங்கள் சங்குக்கு போகிறோம் கடலுக்கு. சங்குக்கு போகும்போது வந்து காலையிலேயே சமையல் நடந்துருங்க. என்னோட காலையில் போகும்போதே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க. அதுக்காக என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அந்த திருக்கு மீன் குழம்பு வந்து எப்படி வள்ளத்துக்குள்ளேயே வச்சு சிலிண்டரை வச்சு எப்படி சமைக்குங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வள்ளத்தில் வந்து சமையல் போட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு, வள்ளத்தில் உள்ள சமையலை எப்படி சமையல் பண்ணுறோம், இப்படிலாம் எதுலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து குழம்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நான் ஏன்னா நம்ம வள்ளத்தில் வச்சு சாப்பிடும்போது காலையிலே நல்லா பசியாக இருக்குமா. இது வந்து காலையில் சாப்பாடுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடுக்கு அதுக்கு தனியாக ரெடி பண்ணுவோம். அதையும் ரெடி பண்ணுற வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும், நீங்கள் பாருங்கள். தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தாலே தெரியும் என்னையா இவங்க வளத்தில் வந்து இப்படிலாம் சமைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்க்கும்போது கிச்சன் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும். குடிசையில் இருந்தாலும் சரி, கல்லில் இருந்தாலும் சரி, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். இதோட கிச்சன் வந்து நீங்கள் பார்க்கும்போதே அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் தான் தெரியும் எப்படி இருக்குங்கிறத. அந்தளவு உள்ள வள்ளத்துக்குள்ளே தாங்க இந்த இதெல்லாமே செட்டப் எல்லாமே இருக்கும். சிலிண்டரை வச்சு அதில் கேஸ் அடுப்பை வச்சு இந்த இது வந்து சமையல். ஏண்டா இப்போ வந்து சோறு வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து முட்டைலாம் ரெடியாக இருக்குது பாருங்கள். முட்டை இருக்குன்னா மதிய நேரத்தில் வந்து நம்ம ஆம்லேட் போட்டு சாப்பிட்றதுக்கு, ஏன்னா ஆஃபைலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு, அதுக்காக முட்டை எல்லாமே ரெடியாக இருக்குது. ரொம்ப இழுத்துரும். கல்லாமல்லி இருக்கு. இஞ்சி வெள்ள போடு, திருக்க திருக்க இஞ்சி வெள்ள போடு, இது போட்டாதான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். திருக்க மீன் குழம்பு, திருக்க மீனுக்கு இந்த கறி மசாலா போடுற மாதிரி கொஞ்சம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். கறி மசாலா பொடி பொடிங்களா? அது ஆமா போடுவோம், போடுவோம் தாளிக்கும் போது. கறி மசாலா பொடி, கறி மசாலா பொடி. தீர்றதா என்ன? ஊத்தி வச்சிருக்க அடுப்பிடிச்சேன். ஓ சரி, இப்போ வந்து சோத்து சட்டியை வந்து இறக்குறோம்னா, சோத்து பண்ணி இறக்கி இப்போ ஒரு கயிறு போட்டு கட்டுறோமா? இது எதுக்காக கட்டுறோம்டா? சோத்து பண்ணி இருந்தால் அந்த வடிதண்ணியை வடிக்கிறதுக்காக. இதை வச்சு கட்டிட்டு நம்ம பாட்டில் சாய்ச்சி விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துடலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கயிறு வந்து உருவாது. அந்த அளவு வந்து நம்ம வந்து டைட்டாக கட்டி வச்சுருவோம். போய் மேலே போய் தூக்கி கொடுத்துருவாங்க. மேலே வந்து அது சாய்ச்சி விட்டு தண்ணி எல்லாமே கடலுக்குள்ளே விழுந்துடும். இந்த வடிதண்ணி எல்லாமே பேசுற எடுக்கவா? ஆமா.
ஆமா சொல்லுங்க, அதான் நல்லா இருக்கும். சொன்னதுல தான் ஒரு சிந்தினாதான் கறி குழம்பு மாதிரி திருச்சி குழம்புக்கு நல்லா மனமாவும் இருக்கும், இல்லையாக்கும் ஒரு எல்லா இடத்துலயும் மகாராஜா மசாலா பொடி தான். என்னது இப்போ பாருங்கள், குழம்புல வந்து நம்ம எல்லாம் எல்லாமே கூட்டி வச்சுட்டாங்க. கூட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம திருக்கு மீன் கழுவி வச்சுருக்கிற திருக்கு மீனை வந்து உள்ளே போடுறாங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தாளித்து இறக்கிற வேண்டியதான். மீன் நல்லா வெந்துடும். ஏன்னா காலையிலேயே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், செம்ம ருசியாக இருக்கும். அது இப்படி குழம்பு வச்சு இவ்வளோ திருக்கு மீனை போட்டு வைக்கும்போது குழம்போட ருசியும் செமையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குன்றே சொல்லலாம். அந்தளவு இருக்கும். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கிடுவாங்க. இந்த அளவு தண்ணி தான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கிச்சனை பார்த்தீங்களா எப்படி இருக்குங்கிறது. இந்த கிச்சன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க மறக்காமல் தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டிதான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பாடும் ரெடியாக இருக்கா, இனிமேல் குழம்பு வச்சு இறக்கி போய் மொத்தம் உட்காந்து சாப்பிட்றது தான் நம்மளோட வேலை. இப்போ வந்து தாளித்ததை நம்ம ஊற்றின உடனே அதோடய வாசம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு வந்து திருக்கு மீன் குழம்பு வந்து சுட சுட ரெடி ஆகிட்டு இனிமேல் சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. எல்லாருமே ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை, எத்தனை பேர் சாப்பிட்றோன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ பேர் சாப்பிடுவோம். Yeah.
யாரெல்லாம் இப்படிலாம் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்ருப்பீங்களோ அவங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்டா எல்லாருமே கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றது வந்து ஏதாச்சும் ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்க. முதல் சின்ன வயசில் வந்து நாங்கள் எல்லோரும் போய் மொத்தமாக உட்காந்து சாப்பிடுவோம். அதுவும் வள்ளத்தில் வந்து இப்படி மொத்தமாக ஆடிக்கிட்டே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும், அதோடய எல்லாமே அது வந்து தனி ஒரு ஃபீலுங்க, செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.